வணக்கம் நேயர்களே, யூடியூப் பார்க்கும் அனைத்து மக்களுக்கும் வணக்கம். நூர் பாஷா ட்ரெண்டிங், இது உங்க நிகழ்ச்சி, உங்க சேனல். இன்னைக்கு ஒரு குட்டி மெசேஜ், ஒரு குட்டி சின்ன குக்கிங்கை பத்தி நான் சொல்ல போறேன். அது என்ன குக்கிங் அப்படின்னாக்கா, நம்ம வீட்டில் வந்து பிரியாணி செய்கிறோம், சரிங்களா? பிரியாணி செய்கிறோம், அதுக்கு சைடிஷ் வந்து ஆனியன் பச்சடி தேடணும், கத்திரிக்காய் சட்னியை தேடணும், இதெல்லாம் தேவையில்லை. ஒரு பிடி பிரியாணி சாப்பிட்றதை விட ஒரு தட்டு நிறைய பிரியாணி சாப்பிடணும்னா, நான் சொல்கிற ஒரு சின்ன பிரியாணிக்கு சைடிஷ்ஷு நான் சொல்லும் போது எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் செஞ்சு பார்த்தேன், நல்லாயிருக்கு. அது என்ன சைடிஷ் அப்படின்னாக்கா, ஒன்றும் இல்லை, புளி. நம்ம வீட்டில் சாதாரணமாக புளி இருக்கும், அதில் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு புளியை லேசாக கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு உருண்டை புளி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் மெம்பர்ஸ் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் புளி, அதிக மெம்பர்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் புளி உருண்டை எடுத்து வைங்க. கொட்டை வைக்கக்கூடாது, புளி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் எடுங்க. பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நெருக்கி வச்சுக்கோங்க. வெங்காயத்தையும் ஒரு அஞ்சு ஆறு வெங்காயம், உங்களுக்கு எத்தனை பேருங்களோ அத்தனை பேருக்கு மாதிரி ஒரு நாலு பச்சை மிளகாய் விட்டு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வைங்க. இஞ்சி துண்டு சின்ன சின்னதாக போட்டு கட் பண்ணி வைங்க. இஞ்சி பச்சை மிளகாய் சின்ன சின்ன நறுக்கி வச்சுட்டு வெங்காயத்தையும் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த புளி இருக்குது பார்த்தீங்களா, இதோடு சேர்த்து எல்லாத்தையும் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இதோடு புளியை சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுங்க. சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிசையணும், நல்லா பிசைஞ்சு அப்படியே ஊறணும். அது அந்த புளியெல்லாம் அப்படியே கரைகிற மாதிரி வரணும். அதை வந்து பிரியாணி கூட டேஸ்ட்டு சைடிஷ்ஷு, பெஸ்ட்டு சைடிஷ்ஷு. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்போ தான் சொல்லுவீங்க, ஆஹா இந்த நூர் பாஷா ட்ரெண்டிங்கில் சொல்கிற குக்கிங் சரியாக இருக்குது. இது நான் சொல்கிற சைடிஷ், இப்போ சொல்கிற சைடிஷ் ஜஸ்ட் பிரியாணிக்கு மட்டும். பிரியாணி இல்லை, பிரியாணி கூட மட்டும் இல்லை, இது இல்லாமல் நெய் சோறு வீட்டில் செய்வாங்க, அதுக்கும் இந்த சைடிஷ் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிற குக்கிங்லாம் டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ரெடிமேட் சைடிஷ்ன்னு சொல்லலாம், ஓகேங்களா? இப்போது அடுத்தது ஒரு சின்ன சைடிஷ். இப்போ முதல்ல சொன்ன சைடிஷ் வந்து பிரியாணி கூட நெய் சோறு கூட சைடிஷ். இப்போ சொல்ல போகிற சைடிஷ் என்னன்னாக்கா, நம்ம டெய்லி காலையில் எல்லார் வீட்லேயும் நார்மலாக சரி, எங்கள் வீட்லேயும் சரி, இட்லி தோசை சாப்பிடும். இட்லி தோசைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், உடச்சக்கல்ல சட்னி இல்லாட்டி கார சட்னி புதினா சட்னி. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு சட்னி செஞ்சிங்கன்னா, நான் சொல்ல போகிற சட்னி செஞ்சு பார்த்தீங்கன்னா தோசை கூட அவ்வளோ டேஸ்ட்டு. ரெண்டு தோசைன்றது ஆறு தோசை சாப்பிட்லாம். அது என்ன சைடிஷ்ன்னு சொன்னாக்கா, வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, ஓகே நேர்களே, பச்சை வேர்க்கடலை கிடையாது, வறுத்த வேர்க்கடலை. நம்ம வீட்டுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி, ரெண்டு மூணு பேர் இருந்தால் 50 கிராமு, கொஞ்சம் ஜாஸ்தியாக மெம்பர்ஸ் இருந்ததுன்னா 100 கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை தோலெல்லாம் எடுத்துருங்க. அதை வறுத்த வேர்க்கடலை ஒரு 50 கிராம் 100 கிராம் எடுத்துக்கோங்க. புளி கொஞ்சம் போடணும், ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சோண்டு புளி. ஒரு 3 அல்லது 4 பச்சை மிளகாய், இஞ்சி இல்லை பச்சை மிளகாய் எனக்கு பிடிக்காது அப்படின்னாக்கா பெஸ்ட்டு காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், 100 கிராம் வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய் ஒரு 3 பீஸ் இல்லாட்டி 4 பீஸு, காரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்றோம். 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இஞ்சி துண்டு கொஞ்சோண்டு, புளி கொஞ்சோண்டு, உப்பு, சரிங்களா? எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அரைச்சிக்கோங்க, ஓகே நேர்களே? வேர்க்கடலை 100 கிராமு, புளி கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கோங்க, 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, இஞ்சி வந்து 1 துண்டு இஞ்சி எடுக்குங்க, சால்ட்டு போடுங்க, மிக்சியில் போட்டு அரிங்க. அரைச்சிட்டு தாளிக்கக்கூடாது, அரைச்சிட்டு லேசாக எண்ணெய் சூடாகும் போது 2 கருவேப்பிலை போட்டு அப்படியே இறக்கிடணும், அந்த ஸ்பாட்லேயே இறக்கிடணும். இறக்கிட்டு இந்த சட்னி வேர்க்கடலை சட்னின்னு பேர் இருக்குது. இதை தோசை கூட இட்லி கூட சாப்பிட்டு பாருங்கள், ஆஹா என்ன டேஸ்ட்டு, உள்ளே போகிறதே தெரியாது. 2 தோசைன்னா பேசி சாப்பிட்டுக்கினே ஒரு 4 தோசை 5 தோசை இறங்கிடும். இந்த சைடிஷ்ச்சு காலையில் டிஃபனு கூட இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஹா அப்போ தான் இந்த 100% ட்ரெண்டிங்கில் சொன்னது உண்மையான நல்ல குக்கிங் தான் சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க, ஓகேங்க? நீங்களே ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.